எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறோம்னா, பிரியா சொல்லுவாங்க அது எனக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீர் தோசையும் உருளைக்கிழங்கு குருமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீர் தோசையா? ஆமாம், நீர் தோசை. இப்போ தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறாரு. நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அவர் சொல்லுவார். லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு என்ன ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படியா? ஆமாம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். குருமாக்கு வந்து இப்போ கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காயும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருவோம். குருமாக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீர் தோசைக்கு அரிசி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் அரிசி ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா காலையில் இப்போ நான் செய்கிறதுனால நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்சுக்கலாம். நைட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா டிஃபன் மாதிரி செய்கிறதுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு காலையில் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேலே அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வெள்ளையாக வச்சுருக்கேன். ஏன்னா நீர் தோசை வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும், அதனால் அந்த ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நீர் தோசைக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன்றதுனால ஒரு முறையே அரைச்சி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மிக்சி ஜாரில் ஒரு முறையாக சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துட்டு முதல்ல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா அரைக்கணும். குறை குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ரவை மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. மாவு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கலாம். திரும்ப ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரவா தோசைக்கெலாம் எப்படி கரைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீர் தோசைக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு வந்து கரைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். குருமா வந்து செஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கடுகு வேணாலும் சேர்த்துக்கலாம். குருமான்றதுனால நான் வந்து எதுவும் சேர்க்கலை. மசாலா வந்து நான் அரைக்க போகிறேன். பட்டெல்லாம் சேர்த்து அதனால் வெறும் எண்ணெயில் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். நல்ல வேலை கடுகு போல். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடுகு போடும்போது அப்படி தெரித்து வெடிக்கும் பாருங்க, நான்லாம் பூந்து அடித்து ஓடி வந்துடுவேன். ஒரு நாள் அப்படி தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது கடுகு வெடிச்சு ஃபுல்லாக வச்சு போட்டால் எண்ணெய் காஞ்சது, கொஞ்சம் கம்மியில் வச்சுட்டு கடுகு போட்டோம்னா தெரிக்காது. அது பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சு என் கண்ணு பக்கத்துலேயே வந்து அடிச்சிருச்சு. அதனால் கடுகு போட்டாலே எனக்கு வந்து பயம், தூரமாக ஓடி. கடுகு மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து தூக்கி போட்டு ஓடி. அதை அன்றைக்கி ஒரு நாள் கண்ணுலேயே அடிச்சிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கருவேப்பிலை கடுகு எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து அப்படி தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஓடிடுவாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மழை, நாங்கள் இருக்க சைடில் நல்ல மழை. கோயம்புத்தூரில் இருக்கவங்க உங்கள் ஏரியாவில் வந்து நைட்டு எப்படி இருக்குது, மழை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் வதக்கினதும் அதுக்கடுத்து தக்காளியா போட்டு உருளைக்கிழங்கு குருமா மாதிரியா? குருமா மாதிரி இல்லை, உருளைக்கிழங்கு குருமாவே தான். குருமாவே தான், குருமா இல்லை, குருமா சொல்லுங்கள். குருமா ரொம்ப தண்ணியா இருக்கு. தோசை வருமா? அதுக்கு பேர் என்னங்க? மாவு. தோசை பேர் என்ன? தண்ணி மாவு. சீ, தண்ணி தண்ணி தோசை. நீர் தோசைமா? ஓ, நீர் தோசை. நீர்னா தண்ணினா என்ன? சரி, பூங்கா இருக்கு. ஆனா அது பேர் வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா சொல்லணுமா இல்லையா? லாஸ்ட் வீடியோல நல்லா இருந்துச்சா? சொல்லவே இல்ல நீங்க வீடியோல. சூப்பரா இருந்துச்சு நிஜமாவே. நேத்து நான் வந்து ஒரு 3 சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனால் அதுக்கு மேலாம் அவர் சாப்பிட மாட்டார். நல்லாவே இருந்தாலும் ஒரு லிமிட் தான், நம்மளுக்கெல்லாம் லிமிட் இல்லை. நல்லா இருந்துச்சுன்னா புகுந்து விளையாட வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு பெரிய தக்காளி பழன்றதுனால நான் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளே மசால் வந்து அரைச்சிக்கலாம். ஒரு கையளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 முழு முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை,
இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் வந்து இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்சிருந்தால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருமா வந்து நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம், ஆப்ஷனல் தான். இல்லை சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சாச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் குருமாக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்ப 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா வந்து பிடிக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறமா அரைச்சி விட்ட தேங்காவை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது கரெக்டாக குருமா வந்து ரெடி ஆகிடும். நல்லா 2 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விரதம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் விரதம் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, 1-2 நிமிஷம் திரும்ப நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசைக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா குருமா வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இட்லிக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா தண்ணியாக கூட வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து நீங்கள் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க காரசாரமாக இருக்கிறதுக்கு. அதனால 1-2 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணியாச்சு. கடைசியாக இப்போது பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, நறுக்கிய கொத்தமல்லியில் இப்போ தான் நறுக்கிட்டுருக்கேன், ஒரு ஃப்ளோவில் எப்பயும் போல சொல்லிட்டேன். கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் வருது, மசாலா அரைச்சி ஊற்றணும்ல, நல்லா சூப்பராக. உருளைக்கிழங்கு குருமா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம், டைம் ஆகிடுச்சு. நல்லா சூடாக கம கம கமனு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியா, அது அப்படியே அந்த தோசை அப்படியே கொஞ்சம் மாவு எப்படி இப்படி ஊற்றி அப்படியே அதில் ஊற்றி காட்டு. இவ்வளோ தனித்தனியாக இருக்குது, இப்போ ஊற்றினா எந்த பக்கம் ஓட போகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். சரி, கல் நல்லா காஞ்சிருச்சு, அது ஓட தான் செய்யும். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓ இப்படி ஊற்றி ஊற்றி விட்டுருணுமா? ரவா தோசைக்கு எப்படி ஊற்றணும் நம்ம? இன்னும் வந்து கெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணுவாங்களா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 1/4 கப் தண்ணி சேர்க்கணும். இது பேர் தோசை கிடையாது. இல்லை, இன்னும் கெட்டியாக இருக்குது, 1/4 கப் தண்ணி சேர்க்கணும். இன்னுமா? கொஞ்சமாக இதுக்கு மேலே எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். தீ வந்து ஃபுல்லாக வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெய் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் கூட செய்யலாம். மேலே நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி லைட்டாக திருப்பி போட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ மடிச்சிடலாம். அப்படி தோசை ரெடி. தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால ஊற்றணுன்னு அப்படியே வந்து ஓடிடுது. நடுவில் ஊற்றணும்னா சைடில் ஓடிடுது, இந்த இடத்துல வந்து பள்ளமாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கோங்க, அதானே புரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக வரும். நிஜமாகவே குருமா சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஒரு பக்கமாக உட்காந்து. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் செய்ய செய்ய சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நிஜமாகவே குருமா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிடும் போது தோசைக்கு வந்து குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நிஜமாகவே நீர் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. குருமாவை நம்ம ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சுட சுட நீர் தோசையை ஊற்றி கொடுக்கும்போது தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குருமாவுக்கு இந்த நீர் தோசை. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியே நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து நீர் தோசைக்கு சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, இப்போ என்னோடய தோசை தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.